அன்பு நண்பர்களே, அழகிய காலை வணக்கம். ஒரு ஓட்டப்பந்தய வீரர் ஒரு போட்டியில் ஓடுறார், அடித்து பிடிச்சு ஓடுறார், செகண்ட் ரேங்க் வந்துடுறார். அவருக்கு ஃபஸ்ட்டு ரேங்க் வந்தவருக்கு கோல்டு மெடல், செகண்ட் வந்தவருக்கு சில்வர் மெடல், தேர்டு வந்தவருக்கு பிரான்ஸ் மெடல் அப்படின்னு மெடல் கொடுக்குறாங்க. இவர் சில்வர் மெடல் வாங்கும்போது மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னடா இது, இன்னும் கொஞ்சம் நல்லா ஓடி இருந்தால் நம்ம கோல்டு மெடல் வாங்கியிருக்கலாமே, சில்வர் மெடலில் வந்து நம்ம நின்றுட்டோமே அப்படின்னு மனசு வருத்தம், சந்தோஷம் இல்லை. அடுத்து இதிலிருந்து செலக்ட் ஆகி அவர் இன்டர்நேஷ்னல் ஸ்போர்ட்ஸுக்கு போகிறார். அந்த ஸ்போர்ட்ஸில் பயங்கர காம்படிஷன், அந்த காம்படிஷனில் அடித்து பிடிச்சி தம் கட்டி ஓடுறாரு, பிரான்ஸ் மெடல் கிடச்சிடுது. அப்பாடா ஒரே சந்தோஷம், அப்பா பிரான்ஸ் மெடல் வாங்கிட்டோம் அப்படின்னு சந்தோஷம். யோசிச்சு பார்க்குறாரு, அன்னைக்கு நம்ம சில்வர் மெடல் வாங்கும்போது நமக்கு சந்தோஷம் இல்லை, இன்னைக்கு பிரான்ஸ் மெடல் அதை விட கம்மி, தேர்ட் ரேங்க், ஆனால் நமக்கு சந்தோஷம் வருதே ஏன் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்க்குறாரு. திருப்பியும் அடுத்த காம்படிஷனில் கலந்துக்கும் போதும் இதே மாதிரி, சில்வர் மெடல் வாங்கினா சந்தோஷம் இருக்க மாட்டேங்குது, அதை விட கம்மியான பிரான்ஸ் மெடல் வாங்கினா சந்தோஷமாக இருக்குது. நேராக போய் அவர் வாத்தியர்கிட்ட கேட்குறாரு, சார் எனக்கு ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம், சில்வர் மெடல் வாங்கினா நமக்கு சந்தோஷம் இல்லை, பிரான்ஸ் மெடல் அதை விட கம்மி, தேர்ட் ரேங்க்கு அதுக்கு சந்தோஷம் வருதே, அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவர் குரு சொல்கிறார், அது ஒன்றும் இல்லைப்பா, அட்லீஸ்ட் நம்ம ஜெயிச்சிட்டோமே, முன்னுக்கு அந்த மூணு மெடல் தான், அதில் ஒரு மெடலாவது நம்ம வாங்கிட்டோமே அப்படின்ற அது எண்ணம் சந்தோஷத்தை கொடுக்குது. ஆனால் சில்வர் மெடல் பிரான்ஸ் மெடலை விட அதிகம், ஆனால் அது கோல்டு மெடல் கிடைக்கலையே தோத்துட்டோமே அப்படின்ட்டு உனக்கு துக்கத்தை தருகிறது. இன்றைக்கி காலகட்டத்தில் நம்மக்கிட்ட என்ன கிடச்சிருக்கு அப்படின்றத விட எது நம்மளை விட்டு போச்சு அப்படின்னு நினச்சி வருத்தப்படுறவன் தான் அதிகமாக இருக்கான். அந்த மாதிரி வருத்தப்படக்கூடாது, இருக்கிறத வச்சு சந்தோஷப்படணும். இன்றைக்கி காலகட்டத்தில் ஒரு விஷயம் இல்லைன்னு நம்ம வருத்தப்படுறோமே தவிர இந்த விஷயம் நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னு சந்தோஷம் நம்மக்கிட்ட இல்லை. எத்தனை பேர் இன்றைக்கி காலையில் நம்ம சந்தோஷமாக இருக்கோம், இன்றைக்கி காலையில் நம்ம நல்லா சாப்பிட்டோம், நமக்கு நல்ல நண்பர்கள் இருக்காங்க, நமக்கு அருமையான அப்பா அம்மா இருக்காங்க, நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அருமையான வாத்தியார் இருக்காங்க, இதையெல்லாம் எண்ணி நம்ம சந்தோஷப்பட வேணாமா? ஸோ எப்போவுமே அந்த பிரான்ஸ் மெடல் வாங்கின சந்தோஷம் நம்மளிடம் இருந்தால் நம்ம சில்வர் மெடல் என்னங்க கோல்டு மெடல் என்றென்றும் எடுப்போம். இந்த நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாக அமையட்டும், வெற்றி தரும் தங்க நாளாக அமையட்டும். நன்றி, வணக்கம்.